அம்மல்ல அல்லாஹ் கூட குர்ஆனில் ஒத்து போகாத கணவன் மனைவிக்கு ஒரு வார்த்தை சொல்றான். நல்லா ஒத்து போற மாதிரி வாழ்றவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றான், மனைவிதான். ஆனா ஒரு இடத்துல ஜௌஜ் ஜௌஜத் என்கிற வார்த்தை, இதுதான் ஜோடின்னு அர்த்தம். ஜோடின்னு சொல்றான் யார தெரியுமா? யார் யாரெல்லாம் ஒத்து போய் குடும்பம் நடத்துறாங்களோ அவங்கள ஜோடின்னு சொல்லாம பொம்பளைன்னு சொல்றான். யார தெரியுமா? ஒத்து போகாம குடும்பம் நடத்துறவங்கள. இம்ரஅத நூஹின், நூஹுடைய பொம்பளை. இம்ரஅத லூத்தின், லூத்துடைய பொம்பளை. இங்கெல்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் செட் ஆகலன்னு அர்த்தம். அவங்க ரெண்டு பேரும் ஒத்து போய் நல்ல முறையில இல்லைன்னு அர்த்தம். ஆனா இதே இது வேற நபிமார்களை சொல்றப்ப ஜக்ரியா அலி சாத்த பத்தி சொல்றான், ஜக்கரியாவிற்கு அவர் ஜோடியை நாம் நெறிப்படுத்தி சரிப்படுத்தி கொடுத்தோம். என்ன அப்படின்னா, ஒத்து போகிற வண்ணம் கணவனும் மனைவியுமாக இசைந்தும் இயைந்தும் அவர்கள் வாழ்வார்களேயானால், மனதளவில் இதயத்தால் இணைந்து வாழ்ந்தால் அவர்களுக்கு பெயர் ஜோடி, இல்லைன்னா அதுக்கு பெயர் பொம்பளை. குர்ஆனில் பொருந்தாத ஜோடிகளை பொம்பளை என்று சொல்லுகிற குர்ஆன் பொருந்தும் ஜோடிகளைத்தான் ஜோடி என்று சொல்லுகிறது. இந்த விஷயத்தில் உலகத்தில் இருக்கிற நல்ல மனைவிகள் எத்தனை பேர் நல்ல மனைவியாக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும், அத்தனை பேருக்கும் நாம் முதல் ரோல் மாடலாக அவர்களுக்கு வைப்பது அன்னை கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா. ஒரு நல்ல மனைவியாக கதீஜா என்னவெல்லாம் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு நாலு விஷயமாவது நறுக்கு தெரித்தாற் போல கதீஜா அம்மாவினுடைய வாழ்க்கையில் உண்டு. முதல் செய்தி, கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா நாம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மார்க்க விஷயத்தில் கணவனை ஊக்கப்படுத்தினாங்க. அந்த சமூக மக்களிடம் எதிர்ப்பு, கல்லடி சொல்லடி, குடும்ப ரீதியாக அவதூறு, இவ்வளவும் நடக்கிற போது ஒரு மனைவி என்ன செய்யணும்? இப்போ ஒண்ணு வேண்டாம், நம்ம வீட்டில் கணவன் மனைவி இருக்கிற வீட்டில் யாராவது எதிரிகள்னால ஒரு கல்லு வந்து ஓட்டு மேல உழுகுதுன்னு வைங்க, டொப்புன ஓட்டு மேல சத்தம் வந்து ஒரு கல்லு உழுகுது. அடுத்த நாள் மனைவி என்ன சொன்ன தெரியுமா? நமக்கு இந்த வம்பெல்லாம் எதுக்கு? வேண்டாம், நீங்க அங்க போக வேணாம்னு சொன்ன, ஏன் போறீங்க? நம்ம பேசாம இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிடலாம். இப்படித்தானே பேசுவார்கள். ஊரே எதிர்க்கிறது, உலகம் எதிர்க்கிறது, ஆனால் உங்கள் பிரச்சாரத்தை நீங்கள் தீவிரமாக செய்ய வேண்டும், அல்லாஹ் ஒருவன் என்று தெரு தெருவாக சொல்லுங்கள், என்ன வந்தாலும் பரவாயில்லை என்று கணவனை ஊக்கப்படுத்தியது மட்டுமல்ல, முதல் முஸ்லிமாக தன் பெயரை பதிவு செய்து கொண்டது அன்னை கதீஜா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். இந்த ஊக்கப்படுத்துகிற மனைவிதான் மார்க்க விஷயத்தில் அவர்களுக்கு ஆர்வமூட்டுகிற மனைவிதான் தேவை. இரண்டாவது, கதீஜா அம்மா ஒரு நல்ல மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதை செயலால் சொல்லுகிறார்கள். ஆறுதல் கூறுதல். உலகத்தில் எவ்வளவு பெரிய பாதிப்புகள் வந்தாலும் மனைவியின் மடியில் தஞ்சமடைகிற போது தனக்கு கிடைக்கக்கூடிய ஆறுதல் வேற யாருக்கும் எங்கேயும் கிடைக்காது. ஹிராமலை குகையிலே அவர்கள் பட்டு வந்த பல்வேறு சிரமங்கள், உயிர் பயம், இத்தனையும் தாண்டி அந்த புனித மடியில், கதீஜாவின் மடியிலே வந்து படுத்ததற்கு பிறகு என்னென்ன ஆறுதல்? நாயகமே நீங்க கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான், நீங்க நல்லவங்க, நீங்க நல்லவங்களுக்காக வேலை செய்யறீங்க, நீங்க இல்லாதவர்களுக்கு உழைக்கிறீர்கள், உறவுகளை பராமரிக்கிறீர்கள், விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துகிறீர்கள், அல்லாஹ் உங்களை எப்படி இது பண்ணுவான்? அல்லாவின் மீது சத்தியமா, அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டா, நீங்க தைரியமா இருங்க. அப்ப வெளியிலே அடிபட்டு ரணங்கள் ஆற முடியாத நிலையில் வரக்கூடிய கணவனை வைத்துக் கொண்டு எவ்வளவு அழகாக ஆறுதல் சொல்லி இருக்கிறார்கள். கதீஜா அம்மா நல்ல மனைவியாக திகழ்ந்த அம்சங்களில் ரெண்டு அம்சம் சொன்னோம். மூன்றாவது ஒரு முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா? பணிவிடை. அல்லாஹு அக்பர். ஒரு மிகப்பெரிய செல்வ சீமாட்டி, வணிக பெருந்தகை, அன்றைய தேதியில் மிகப்பெரிய தொழிலதிபர், கோடிகளுக்கு சொந்தக்காரர், ஆனால் வாய்த்த கணவர் ஒன்றும் வசதி இல்லாதவர். வாய்த்த கணவரின் பாக்கெட்டில் பைசாக்கள் இல்லை, ஆனால் எவ்வளவு தூரம் உருவாக்கினார், எவ்வளவு தூரம் ஹிதுமத்து செய்தார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனிவதும் நிமிர்வதும் கூட அன்னை கதீஜா அம்மாவின் பணிவிடையிலேயே இருக்கும். வீட்டுக்குள்ளே பணிவிடை, வெளியிலே பணிவிடை, இல்லை ஊரை விட்டு தள்ளி ஹிராமலையினுடைய குகையிலே போய் உட்காருகிற போது உணவு எடுத்துக்கொண்டு போகிற பணிவிடை, இந்த பாங்கை பார்த்துத்தான் எல்லாம் வல்ல அல்லாஹ் சலாம் சொல்லிவிட்டான். ஜிப்ரீல் சொன்னார்கள், உங்கள் மனைவி உணவு எடுத்துக் கொண்டு வருகிறார்,
ஏதோ கொண்டு வருகிறார். உங்கள் மனைவிக்கு என் சலாமையும் அல்லாஹ் சலாம் சொன்னான் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் அல்லவா. ஒரு நல்ல மனைவி பணிவிட செய்யறது கட்டாயமானு கேட்டா இல்லைன்னு சொல்லிடலாம். ஆனா பணிவிடை செய்வதை தார்மீக பொறுப்பாக ஏற்றுக்கொண்டு செயல்படுதல் தான் ஒரு மனைவிக்கான மிகப்பெரிய அம்சம். நல்ல மனைவிக்கான நாலாவது அம்சம் என்ன தெரியுமா? கணவருக்காக ஆக்கப்பூர்வமான பணிகளில் செலவு செய்தார்கள். அல்லாஹு அக்பர். 10,000 கோடிகளுக்கு சொந்தமான ஹதீஜா அம்மாவின் சொத்துக்கள் அத்தனையும் தாரை வார்க்கப்பட்டது எதில் தெரியுமா? கணவர் மார்க்கத்திற்காக செய்கிற பிரச்சாரத்திற்கு, இஸ்லாத்திற்காக வேண்டி கொடுத்தார்கள். ஒரு ஏழை குடும்பத்து பெண்ணைப் போல பின்னாட்களிலே ஆகி போனவர்கள் கோடீஸ்வரி என்று சொன்னால் யார் நம்புவார்கள்?